அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடத்தில் ஒரு செய்தியை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்கிற எண்ணம் தற்செயலாக சில ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்குள் தோன்றியது. அதை நடைமுறைப்படுத்தினேன். ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியை ஒரே ஒரு நிமிடத்தில் அனுப்பினேன். இப்போது நாம் 1000வது செய்தியை எட்டியிருக்கிறோம். 1000 செய்திகளையும் ஒரு சேர ஒலிநாடாவில் போட்டு கேட்டால் அது 16 மணி நேரத்திற்கு மேலாக ஓடுகிறது என்பது எனக்கே வியப்பாக இருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த ஒரு நிமிட செய்தி பரவி இருக்கிறது. என்னை சந்திக்கும் இடங்களில் நண்பர்கள் சிலர் சில கேள்விகளை கேட்கிறார்கள். அவற்றுள் முதன்மையான சில கேள்விகளை மட்டும் தொகுத்து நண்பர் சோலையப்பன் அவர்கள் இப்போது என்னிடம் கேட்கிறார். வணக்கம் ஐயா. ஐயா, இப்போ இந்த ஒரு நிமிடம் ஒரு செய்திங்கிறது எப்போ ஆரம்பிச்சிங்க? இது ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு யோசனை வந்தது? உங்களுக்கு மிகச் சரியான அந்த தேதி நினைவில்லை. 2015 ஜூலை மாதம் நான் தொடங்கினேன். சரியாக ஒவ்வொரு நாளும் சொல்லியிருந்தால் இந்த 1000வது செய்தி 2-3 மாதங்களுக்கு முன்பே வந்திருக்க வேண்டும். இடையிடையே எனக்கு உடல் நலம் இல்லாமல் இருந்த நேரம், நம்முடைய கை தொலைபேசி உடல் நலம் இல்லாமல் போய்விட்ட நேரம், பயணத்தில் இருந்த நேரம், இப்படி இணைப்பு கிடைக்காத நேரம், இப்படி பல காரணங்களால் இடையிடையே நான் விடுமுறையெல்லாம் விட்டிருக்கிறேன். ஆகையினாலே அவற்றையெல்லாம் தாண்டி ஏறத்தாழ 100-150 நாட்கள் தாமதமாகத்தான் என்று நினைக்கிறேன் 1000வது செய்தியை இன்றைக்கு எட்டியிருக்கிறோம். 3.5 ஆகிவிட்டன. கண்டிப்பாங்க. இதை தொடங்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இயல்பாக வந்தது. நண்பர் சிவ தினகரன் பெயரை இங்கே நான் குறிப்பிட வேண்டும். அவர்தான் இந்த கை தொலைபேசியில் எத்தனை விதமான பயன்பாடுகள் இருக்கின்றன என்பதை எனக்கு எடுத்து சொன்னவர். பலவற்றை எனக்கு கற்றுக் கொடுத்தவரும் அவர்தான். அப்போது இதனை இப்படியும் பயன்படுத்தலாமா என்று தோன்றியது. ஆகையினால் ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு நிமிட செய்தி என்பது வெறும் செய்தி பகிர்வுக்காக மட்டுமில்லை, நண்பர்களோடு தொடர்ந்த ஒரு தொடர்பில் இருக்கவும் இது உதவுகிறது என்கிற அடிப்படையிலே தான் இதை தொடங்கினேன். தொடங்கும் போது அது எந்த அளவுக்கு எத்தனை பேரிடம் போய் சேரும் என்கிற திட்டமெல்லாம் இல்லை. சொல்லலாம் என்று தோன்றியது, சொல்ல தொடங்கினேன், சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். கண்டிப்பாக. ஐயா, இப்போ இந்த ஒரு நிமிட செய்திங்கிறத ஏன் 1 நிமிடமாக வச்சிங்க? 1-2 நிமிடம், 3 நிமிடம் அப்படி அதிகரிச்சிருக்கலாம். ஏன்னா நல்லா பயனுள்ள தகவல் தரீங்க. இதை இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகரிக்கலாமே, ஏன் 1 நிமிடமாக வச்சிங்க? இல்லை, 1 நிமிடத்தில் சொல்வதால் தான் அது 1 நிமிட செய்தி. அது மட்டுமல்ல, 2-3 நிமிடங்களில் ஏன் சொல்லக்கூடாது என்று நண்பர்கள் கேட்டார்கள். 10 நிமிடங்கள் கூட சொல்லலாம், ஆனால் எத்தனை பேர் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இது இயந்திரமயமான உலகம், ஓடிக்கொண்டே இருக்கிற உலகம். ஒரே 1 நிமிடம் என்பதால் தான் போனா போதுன்னு மன்னிச்சு கேட்டுறான். நீங்க 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா கேட்க மாட்டாங்க. எனவே அது போய் சேருவதற்கு இந்த 1 நிமிடம் என்பது வாய்ப்பாகவும் போதுமானதாகவும் இருக்கிறது என்று தோன்றுவதால் ஒவ்வொரு செய்தியையும் 1 நிமிடத்தில் நிறுத்திக் கொள்கிறேன். கண்டிப்பா. அப்புறம் இப்போ இந்த செய்தி வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா? உங்களுக்கு எதுவும் எல்லாம் சொல்றாங்களா தகவல் எங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு? 3.5 முன்னால் நான் தொடங்கிய போது மிகச்சிலர் தான் அதை கேட்டிருப்பார்கள் நினைக்கிறேன். இப்போது அது பரவி இருக்கிறது. எப்படின்னா, போது நான் உங்களுக்கு அனுப்புறேன்னா நீங்க உங்களுடைய நண்பர்கள் 10 பேர் அனுப்புறோம், அந்த 10 பேர்ல ஒருத்தர் 100 பேருக்கு அனுப்புவேன். இப்படி அது பரவலாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த 1 நிமிட செய்தியை சொல்லுவதில் எந்த செலவும் இல்லை. கையில் இருக்கிற கை தொலைபேசி அன்றன்று காலையில் எனக்கு தோன்றுகிற எண்ணங்களை அல்லது நான் படித்ததை கேட்கறதுக்கும் செலவு இல்லை. இல்லை, ஒன்றும் இல்லை. படித்ததை, கேட்டதை, பார்த்ததை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அவ்வளவுதான். என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய சிந்தனைகளையும் கூட சில நேரங்களில் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். கண்டிப்பாக. எனவே இது இன்றைக்கு உலகம் முழுவதும் எளிதாக பரவுகிறது. கண்டிப்பாக. இது கை தொலைபேசியும் அது என்னுடைய பெருமை அல்ல, நவீன அறிவியலினுடைய
உதவியும் பெருமையும் என்றுதான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக உலகம் முழுவதும் எனக்கு தெரிந்து சவுதி அரேபியாவில், சிங்கப்பூரில், அமெரிக்காவில், ஐரோப்பாவில் பல நாடுகளிலும் பரவுகின்றன, கேட்கின்றார்கள். கண்டிப்பாக எந்த அளவுக்கு அவர்களுக்கு உள்ளது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை எல்லாம் காலம்தான் சொல்லும். ஆனால் கண்டிப்பாக அது எளிமையாக பரவுவதற்கு இது எளிமையான ஒரு ஒரு முறையாக இருக்கிறது. கண்டிப்பாக இப்போ இன்னைக்கு ஒரு நிமிட செய்தி என்னையா ஆயிரமாவது சிறப்பு நிகழ்ச்சியுது இன்னைக்கு உங்க சிறப்பு செய்தி என்ன? வணக்கம், நான் சுபவீர பாண்டியன். எல்லோருக்கும் சாதிக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தாலும் எல்லோராலும் சாதித்து விட முடியாது என்பதுதான் நடைமுறை. சாதனை என்றால் என்ன என்று வரையறுப்பதே அத்தனை எளிதானது என்று சுருக்கமாக இப்படி சொல்லலாம். இயல்பாக நம்மால் செய்யக்கூடிய காரியங்களை தாண்டி அல்லது பொதுவாகவே எல்லோராலும் செய்ய முடிந்த காரியங்களை தாண்டி ஒன்றை சிறப்பாக செய்கிற போது அதனை சாதனை என்று நாம் சொல்லுகிறோம். செயற்கு அறிய செய்வார் பெரியார் என்றுதான் வள்ளுவரும் சொன்னார். செய்ய முடியாதவைகளை செய்வதல்ல, செய்வதில் அரிதானவைகளை செய்வது சாதனை என்று கூறலாம். இந்த சாதனையின் உச்சத்தை தொட்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா? சாதித்தவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். ஆனால் சாதனையின் உச்சத்தை தொட்டவர்கள் என்று உலகத்தில் யாரும் இன்று வரையில் இல்லை, இனியும் இருக்க முடியாது. அதற்கு காரணம், சாதனைக்கு உச்சம் என்று எதுவும் இல்லை. சாதனை என்பதே முறியடிக்கப்படுவதற்காகவே உருவாக்கப்படுகிறது. சாதனைகள் தொடரும். சாதனை என்பது ஒரு தொடர் நிகழ்வு. தனி மனிதனாக அல்ல, சமூகமாக கூட்டாக நாம் சாதனைகளை தொடர்ந்து கொண்டே இருப்போம்.